கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் காலை நேர வேத தியான வேளைக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நம்முடைய வேத தியான வேளையில் தினமும் காலையில் கர்த்தர் நம்முடைய எல்கைகளை விரிவாக்குகிறவர் என்பதின் அடிப்படையில் வேதத்திலிருந்து பல காரியங்களை கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபையும் இரக்கமும் பாராட்டினார். இன்றைக்கும் அதன் தொடர்ச்சியாக வாழ்விழந்த பெண்களுக்கு, வாழ்க்கையில் இழந்து போனவர்களுக்கு, வாழ்க்கையே முடிந்து போனது என்ற நிலையில் இருப்பவர்களுக்கு, என்னுடைய எல்கைகள் மிகவும் குறுகி போனது, இனி எப்படி என்னுடைய எல்கைகள் பெரிதாக்க முடியும் என்கிற கேள்விக்குறியோடு நம்பிக்கை இழந்து கண்ணீரோடு இருப்பவர்களுக்கு நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட உதவிகளை செய்கிறார், அவர்களுடைய வாழ்க்கையின் எல்கைகளை எப்படி பெரிதாக்குகிறார் என்பதை இந்த காலை வேளையிலே நாம் தியானிப்போம். நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ரூத்தின் சரித்திரத்திற்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். 1:1 நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். பஞ்சம் உண்டாயிற்று, மோவாப் தேசத்திலே போனான். மோவாப் தேசத்திற்கு போன அவர்கள் 2:2 இப்படி சொல்கிறது, அங்கே இருந்து விட்டார்கள். 4:1 இவனமாய் சொல்கிறது, ஏறக்குறைய 10 வருஷம் அங்கே வாசம் பண்ணினார்கள், மோவாபியரில் பெண் கொண்டார்கள். 5:1 இவனமாய் சொல்கிறது, அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். பாருங்கள், 1:1 அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள், 5:1 அந்த ஸ்திரீ தனித்தவளாய் மாறி போனாள். 2 மகன்களோடும் தன்னுடைய புருஷனோடும் தன் வாழ்க்கையிலே கடந்து போனவள் எல்லாவற்றையும் இழந்து தன் குடும்பமாகிய எல்கை மிகவும் குறுகி போய் தான் மட்டும் தனித்த நிலைமையிலே கைவிடப்பட்டவளாய் அங்கு நகோமி மோவாப் தேசத்திலே இருக்கிறாள். இந்த நிலைமையிலே 6:1 இவ்வண்ணமாய் சொல்கிறது, அவளுக்கு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்தருளினார். 10 வருட பஞ்சத்திற்கு பயந்து மோவாப் தேசத்திற்கு திரும்பி போனவள் தன்னுடைய தேசத்திலே கர்த்தர் சந்தித்தார் என்கிற செய்தியை கேள்விப்பட்ட போது தானும் தன்னுடைய ஜனங்களோடு கூட தன்னுடைய வாழ்க்கையிலே திருப்பி வரும்படி அவள் தீர்மானம் எடுக்கிறாள். 10 வருடங்கள் பஞ்சத்திலே அவள் மோவாப் தேசத்திற்கு போனாள். பஞ்சம் வந்தது உண்மைதான், தன் மொத்த குடும்பத்தையும் மோவாப் தேசத்திலே இழந்து போனாள். இப்பொழுது திரும்பி போக வேண்டும் என்கிற தீர்மானம் உடையவளாய் தன்னுடைய 2 மருமக்களையும் அழைத்து அவர்களோடு கூட பேசுகிறாள், நீங்கள் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள், நானும் திரும்பி போகிறேன். ஒருத்தி முத்தமிட்டு போனால் இன்னொருத்தியோ விடாமல் பற்றி கொண்டாள். அதே அதிகாரத்திலே 17:1 பார்ப்போமானால், அங்கே நாம் பார்ப்போமானால் இவ்வண்ணமாய் வசனம் சொல்கிறது, நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன், மரணமே அல்லாமல் வேறொன்றும் நம்மை பிரிக்காது. பாருங்கள், தன்னுடைய புருஷனை இழந்த ஒரு இளம் விதவை வாழ்க்கையில் இன்னொரு உதயம் வரும் என்கிற நம்பிக்கை அவளுக்கு இல்லை. ஒருவேளை மோவாப் தேசத்திலே தன்னுடைய தாய் வீட்டுக்கு திரும்பி போனால் அது வந்திருக்கலாம். மாமியோடு மாமியின் சொந்த வீட்டுக்கு திரும்பி வரும்போது அங்கே என்ன நடக்கும், அந்த ஊரார் அவளை ஏற்றுக்கொள்வார்களோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ என்பதையெல்லாம் அவள் யோசிக்கவில்லை. ஒன்று யோசித்தாள், எந்த தேவனை ஏற்றுக்கொண்டேனோ அந்த தேவனை என் வாழ்க்கையில் நான் விட்டு விடுகிறதில்லை. ஒருவேளை என்னுடைய மாமி 10 வருட பஞ்சத்தினாலே அந்த தேவனையும் அந்த தேசத்தையும் விட்டு இந்த மோவாப்புக்கு வந்ததினால்தான் எல்லாவற்றையும் இழந்தார்களோ, ஒருவேளை அவர்கள் திரும்பவும் தன்னுடைய தேவனத்துக்கு திரும்பி போகும்போது வாழ்க்கையிலே எல்லாம் சரியானாலும் சரி, சரியாகாவிட்டாலும் சரி, இனி என்னுடைய தேசத்தில் நான் முன்பு வணங்கி வந்த அந்த அந்நிய தெய்வங்களை நான் திரும்பி வணங்கும்படி சேவிக்கும்படி நான் என் ஜனத்தோடு குடியிருப்பதில்லை என்கிற தீர்மானம் பண்ணினாள்.
இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் வருகிற ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவர், அவர்களை பெருக பண்ணுகிறவர், அவருடைய எல்கைகளை விரிவாக்குகிறவர் என்பது உண்மைதான். ஆனால் வெறும் பெருக்கத்திற்காக மாத்திரம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஜனங்களாக அல்ல, என்ன வந்தாலும் இந்த இயேசு கிறிஸ்து மாத்திரம் போதும் என்கிற உறுதியான மனம் உடையவர்களைத்தான் தேவன் அவருடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்யும்படி தேர்ந்தெடுக்கிறார். அவருடைய வாழ்க்கையில்தான் தம்முடைய தேவனும் பெரிய காரியங்களை செய்கிறார். பாருங்கள், ரூத்தின் தீர்மானம் தன்னுடைய சொந்த ஜனத்தை விட்டு தன்னுடைய மாமியோடு கூட திரும்பி வரும்படி உதவி செய்தது. நகோமி எடுத்த தீர்மானம் மோவாப் தேசத்திலிருந்து எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமுக்கு திரும்பி வரும்படி உதவி செய்தது. அந்த அதிகாரத்தின் கடைசி வசனம் இவ்வனமாய் சொல்கிறது, அவர்கள் திரும்பி வந்த நேரம் அறுப்பின் துவக்கம் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அறுப்பின் துவக்கத்திலே வந்து சேர்ந்தார்கள். இனி அவர்கள் வாழ்வதற்கு வழி வேண்டும், என்ன வேலை செய்வது, பிழைப்பது என்று சொல்லி யோசித்த போது மருமகளாகிய ரூத் தன் மாமியை பார்த்து சொல்கிறாள், இது வயல் அறுக்கிற காலம், எனக்கு வயல் அறுப்பதை பற்றி அந்த அளவுக்கு தெரியும் என்பதாக அவள் சொல்லவில்லை. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், அவர்கள் அறுக்கிறவர்கள் சில கதிர்களை நிச்சயமாக கீழே விடுவார்கள், அதை நான் பொறுக்கி கொண்டு வருகிறேன், நீங்களும் நானும் அதிலே சாப்பிடலாம். தன்னுடைய தேசத்திலே அவள் என்ன நிலைமையில் இருந்தாள் என்பதை பற்றி வேதம் நமக்கு சொல்லவில்லை. ஆனால் தான் வந்த தேசத்திலே தன்னை தாழ்த்தி வயல் அறுக்கிறவர்கள் கீழே விழுகிறதை பொறுக்கி கொள்கிற அளவுக்கு தன்னை தாழ்த்தினாள். தேவனுடைய சமூகத்திலே ஆசீர்வாதங்களை பெற வேண்டும், எல்கைகள் விரிவாக வேண்டும் என்று விரும்புகிறோமே, நம்மை அவருடைய சமூகத்திலே எந்த அளவு தாழ்த்தி இருக்கிறோம்? யாருக்கு அந்த வயல் அறுக்கிறவர்கள் அரிகளை சிந்த விடுவார்கள் என்றால், அந்த தேசத்தில் இருக்கிற திக்கற்றவர்களுக்கு, வாழ வழி இல்லாதவர்களுக்கு. அப்படிப்பட்ட ஜனத்தோடு கூட தானும் இணைந்து அந்த இடத்திலே அவள் போய் அந்த கதிர்களை பொறுக்கி கொள்ள ஆரம்பிக்கிறாள். நடந்தது என்ன? போவாசுடைய கண்களிலே தயவு கிடைத்தது. அவன் தன்னுடைய வேலைக்காரிகளோடு சொல்லுகிறான், அவளை ஈனம் பண்ண வேண்டாம், அவளுக்காகவே சிந்த விடுங்க. இந்த செய்தியை கேட்கிற வேளையிலே அருமையான பிள்ளைகளே, நானும் அந்த நிலைமையில் தான் இருக்கிறேன். ஏதோ விழுகிறதை சிந்துகிறதை பொறுக்கி கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையில் எதிர்காலத்திற்கான நம்பிக்கை இல்லை என்று சொல்கிறீர்களோ, கர்த்தர் உங்களுக்காகவே பல காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நடந்தது என்ன? வயல் அறுக்கிற கதிர்களிலே பொறுக்கினவள் நாள் வந்தது, அந்த வயலுக்கு எஜமாட்டியாய் மாறினாள். எப்படி நடந்தது? எப்படி நடந்தது? அவள் புருஷனாகிய போவாஸ் அவளை பார்த்து சொல்கிறான், நீ உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. உன் புருஷன் இறந்த பின்பு நீ உன் மாமியாருக்கு செய்ததை நான் கேள்விப்பட்டேன். நீ நடந்து கொண்ட விதத்தை நான் பார்த்து கொண்டிருந்தேன். உன் வாழ்க்கையிலே குறைவு வந்தபோது நீ எப்படி ரியாக்ட் பண்ணினாய் என்பதை நான் பார்த்து கொண்டிருந்தேன். குறைவுகளும் வெறுமைகளும் வரும்போது இந்த தேவனே வேண்டாம் என்று பின்னிட்டு பார்க்கிறவர்கள் அநேகம் பேர். கொஞ்சம் உலகத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டால்தான் உலகத்தில் வாழ முடியும் என்று சொல்லி உலகத்தோடு ஒத்து போவதற்கு ஆவிக்குரிய வாழ்க்கையின் நிலைமையை விட்டு இறங்கி விடுகிறவர்கள் இன்னும் கொஞ்சம் பேர். ஒரு சிலரோ மரணமே ஆனாலும் என்ன நடந்தாலும் இந்த இயேசு கிறிஸ்து மாத்திரம் போதும் என்று தாங்கள் முன் வைத்த காலை பின் வைக்காதபடி அவருக்காகவே வைராக்கியமாய் இருக்கிறவர்கள். நீங்கள் எப்படிப்பட்ட கூட்டத்தில் இருக்கிறவர்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் நீங்கள் திரும்பி வரும்போது அவர் உங்களை சேர்த்து கொண்டு உங்களுக்கு உதவி செய்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். மூன்றாம் கூட்டத்தில் இருந்து நானும் இந்த வயல் அறுக்கிறவர்களில் சிந்துகிறதை போலதான் எடுத்து கொண்டிருக்கிறேன். அணுதின வாழ்க்கை தான் கழிந்து கொண்டிருக்கிறது. எனக்கென்று பெரிய எதிர்காலம் இல்லை என்று சொல்லி கதறிக்கொண்டிருக்கிற அருமையான வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, உங்களை பார்த்துதான் ஆவியானவர் சொல்கிறார், ரூத்துக்கு அவளுக்கு நேரிட்ட நிலம் தற்செயலாய் நேரிட்டது என்று வேத வசனம் சொல்கிறது. உங்களுக்காகவும் கர்த்தர் தற்செயலாய் உடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் நேரிடும்படி உதவி செய்வார். நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலே உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். அவருக்காய் வைராக்கியம் பாராட்டின அவருடைய ஜனம் ஒரு நாளும் வாழ்க்கையின் தேவைகளுக்காக உலகத்தின் காரியங்களை நோக்கி பார்த்ததில்லை. நோக்கி பார்ப்பதற்கு தேவன் அனுமதித்ததும் இல்லை. ஏனென்றால் அப்பத்துக்கு இறந்து திற்கும்படி
நீதிமானுடைய சந்ததி நின்றது என்று வேத புத்தகம் சொல்லவில்லை, நீதிமானுடைய சரித்திரமும் சொல்லவில்லை. கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப மகனே, மகளே, தாயே, தகப்பனே, கத்தர் அப்படியே செய்து உங்கள் வைராக்கியத்துக்கு தக்கதாய், உங்கள் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாய், உங்கள் நீதிக்கு தக்கதாய், உங்கள் நற்குணத்திற்கு வயல்களின் சொந்தக்காரியாகும்படி, வாழ்க்கையிலே எதிர்பார்க்காத மேன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்து உங்கள் எல்லைகளை பெரிதாக்கி உங்களை தேசத்திலே வாழ்ந்திருக்கும்படி செய்வாராக. ரூத்துடைய வாழ்க்கையிலே வசந்த காலம் சமீபித்த போது அவருடைய வாழ்க்கையிலே என்ன நடந்ததோ அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையை கட்டி உங்களை எதிர்காலத்திலே சிறந்தவர்களாய் இருக்கும்படி செய்வாராக. இப்பொழுதும் நாம் செபிப்போமா, அன்பின் பரலோக பிதாவே, எதிர்கால நம்பிக்கை இல்லாதபடி இந்த வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக வருகிறேன் ஆண்டவரே, ரூத்துக்கு உதவி செய்தீரே, இவர்களுக்கும் உதவி செய்யும், வாழ்க்கையை கட்டி அழுப்பும், இவ்வாழ்க்கையிலே மேன்மையானவர்களை சுதந்திரித்து கொள்ள கிருபை தாரும், தாங்கி நடத்தும், பலப்படுத்தும், வழி நடத்தும். எல்லாவற்றையும் எங்களுக்காய் பாடுபட்டு மறித்த இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.